இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் இந்த ஸ்பெஷலான கெஸ்ட்னு பார்த்தலாமா? லெட் மீ இன்வைட் மிஸ்ஸஸ் மஞ்சுளா உதயகுமார். தலைமுறையா செஞ்சிட்டு வர ஸ்வீட் இது. இன்னைக்கு நான் அதை செலக்ட் பண்ணிருக்கேன். கடலை மாவு ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள். கடலை மாவு 1 கப், சர்க்கரை 1.5 கப், நெய் தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு மற்றும் ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம தேவையான இன்கிரிடியன்ஸும் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க இன்ட்ரோ கொடுத்துடலாமா? என் பேர் மஞ்சுளா உதயகுமார், நான் அயப்பாக்கத்துல இருந்து வரேன். நான் இப்போ ஒரு ரீசெண்டா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 50+ more ரெசிபீஸ் அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்னும் எதிர்பார்க்கலாம். ஸோ யூடியூப் சேனல் டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி. உங்கள் சேனல் பேரே சொல்லலையே நீங்கள்? எங்கள் சேனல் பேர் நம்ம சமையலறை தமிழ். சூப்பர். நம்ம சமையலறை தமிழ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் என்ன நம்ம நார்மல் ரெசிபீஸ் நம்ம வீட்டில் பண்ணுவோமோ அதுக்கு உண்டான இது தான் பண்ணுறேன். ஓகே, எல்லாரும் பண்ணலாம். எல்லாரும் பார்த்த உடனே கண்டிப்பா வீட்ல சமைக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். நம்ம வீட்ல செய்யற ரெசிபீஸ் பண்ணலாம். ஓகே, சோ மஞ்சுளாமா அல்வா கடகடன் குயிக்கா ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி பருப்பு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கடலை மாவு ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிரலாம். இப்போ முந்திரிக்கு மட்டும் தேவையான கொஞ்சமா நெய் விட்டுக்கறேன். ஓகே. மஞ்சுளாமா, அவங்க சொன்ன மாதிரி நிறைய ரெசிபிஸ் நிறைய ஃபேமிலிக்கு ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸா இருக்கும். ஸோ உங்க ஃபேமிலி வந்து நிறைய ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா பண்ணிட்டு வந்த ஒரு ரெசிபி. இது வந்து இப்போ விசேஷனால சுவாமி கும்பிட்றதுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு இந்த டிஷ் வந்து செஞ்சு வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டா கூட நம்ம கடலை மாவு வீட்டில் இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கடைக்கு போய் ஸ்வீட் வாங்க முடியாத சூழ்நிலையில. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கடலை மாவு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரலி நம்ம எல்லாரும் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா கடலை மாவு எப்போதுமே இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ குயிக்காக வந்து உடனே சமையல் ஒரு ஸ்வீட். ஆனால் இது கொஞ்சம் நெய் இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். நெய்யே ஃபுல்லாக வேண்டாம் தெகுட்டுதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கடலை மாவு சேர்த்துடுறேன். இது 1 கப்பு. ஓகே. நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்ல 1.5 கப் சக்கரை. ஓகே. சோ 1 கப் கடலை மாவு, 1.5 கப் சக்கரை. ஓகே. சோ இப்போ பியூட்டிஃபுல்லா வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல நம்ம கடலை மாவு மாறி இருக்கு. வாசனை வரணும், நல்லா வரணும். எஸ். ஓகே. வந்த உடனே இப்போ நம்ம நெய் சேர்க்க போறோம் இல்லையா? இல்ல, இப்பயே கொஞ்சம் சேர்க்கலாம். கொஞ்சம் பார்த்தல அது கொஞ்சம் அப்படியே தளர்ந்து வரணும். ஓகே. அந்த நெய் சேர்த்தலாங்களா? கண்டிப்பா. இப்போ இது இன்னும் நல்ல அந்த கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் வரப் போறோம் இல்லையா? ஓகே. ஸோ மஞ்சுளாமா, ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சன் குயின் செக்மெண்ட்ல நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட ரெக்வஸ்ட் அமைச்சு கண்டிப்பாக வந்து சமைச்சே ஆகணும் அப்படின்னு அழகாக வந்து சமைக்கிறாங்க. நான் எல்லா யூடியூபர்ஸும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் பிஹைண்ட் திஸ் அப்படின்னும் போது நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பேக்ரவுண்ட் ஹோம் ஒர்க் நடக்கணும் அதில். ஸோ இப்போது உங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சது? உங்கள் ஹோம் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணீங்க? நான் வந்து ஒரு 10 இயர்ஸாகவே நான் வந்து யூடியூப் சேனல் பார்க்க ஆரம்பித்தேன் நானா. அப்போ வந்து அப்பயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அப்போ வந்து பசங்கள்லாம் கொஞ்சம் சின்ன பசங்க, ஸ்கூல் ஒர்க் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால நான் அதை பண்ணலை. இப்போ பசங்கள்லாம் காலேஜ் போயிட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க. அதனால இப்போ வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து என் சன் அண்ட் டாட்டர், என்னோட ஹஸ்பண்டு, இவங்களோட சப்போர்ட் இப்போ எனக்கு ரொம்ப இருக்கிறதுனால சரி பண்ணலாம், என் பையன் வந்து நீ பண்ணுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாவே என் ஃபேமிலி சப்போர்ட் தான். ஓகே. சோ இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சேனலோட பேக் போனே உங்க மூணு பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். கண்டிப்பா. சூப்பர்.
சோ இப்போ நம்ம வந்து அத குக்க பண்ணிட்டு இருக்கற அந்த டைம்ல அடுத்து சுடு தண்ணி ஆ இதுக்கு வந்து இப்போ ஒரு டம்ளர் இப்போ ஒரு கப் கடலை மாவு போட்டுறோம் இதுல வந்து 1.5 ல இருந்து 2 கப் நம்ம மெஷர் பண்ண இதல தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வெச்சுக்கணும் இதல ஓகே ஆட் பண்ணிடலாமா ஆ கண்டிப்பா அதே கப்ல 2 கப் வைக்கிறேன் ஓகே பாத்துட்டு ஊத்திக்கலாம் பெர்ஃபெக்ட் இப்போ 2 கப் வச்சாச்சு 2 கப் வச்சிருக்கேன் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக அந்த கடலை மாவும் நெய்யும் சேர்ந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மெல் வருது வீட்டில் ஸ்வீட்டு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஹைலைட்டே அந்த மாதிரி பியூட்டிஃபுல் கடலை மாவு செவந்துருச்சு இப்போ நம்ம அந்த கொதிக்கிற தண்ணி அதில் சேர்த்துடலாம் ஓகே இப்போ இது தண்ணி ஊற்றின உடனே இது நல்லா பந்து மாதிரி சுருண்டுக்கிட்டு வரணும் இது இல்லை நம்ம இப்போ வந்து இதில் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதில் நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாதா நார்மல் வாட்டர் ஆட் பண்ண ஒரு மாதிரி கோந்து மாதிரி ஆகிடும் ஓகே கம்ம மாதிரி ஆகிடும் ஓகே அதனால இது சுடு தண்ணி ஊற்றினோன்னா வெந்து கடலை மாவு வெந்து நமக்கு பந்து மாதிரி இது மாதிரி வரும் சூப்பர் ஸோ அல்வா அல்வாவாக இருக்கணும்னா தண்ணியை சுடு பண்ணி தான் போடணும் இது நான்ஸ்டிக் பேனுன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ நாங்கள் நான்ஸ்டிக் பேன் இல்லாத நார்மல் வெசலில் பண்ணால் கூட நம்ம ஊற்றுற அந்த வார்ப்பு எல்லாம் சேர்ந்து இதை மாதிரி ஒட்டாத பதத்துக்கு இந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு வரணும் ஓகே சூப்பர் இப்போ இது ஒட்டமா வந்துருச்சுங்க எஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் ஓகே இப்போ ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்தோம் இதுக்கு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துடலாம் ஓகே ஆக்சுவலி இது பாருங்க குக் பண்ணுறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு வெரி நைஸ் கம்ப்ளீட்லி கரெக்ட் ஸோ 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு சர்க்கரை சேர்த்தாச்சு சூப்பர் என்னங்க இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஓகே ரேவதி சண்முகம் மேமோட நான் ரொம்ப ஃபேன் கண்டிப்பா ஆண்டி பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி மல்லிகா பத்ரிநாத் மேடமோட ஃபேன் சூப்பர் அவங்க ரெசிபீஸ் போட்டாங்கன்னா நான் கண்டிப்பா எந்த வேலை எப்படி இருந்தாலும் அந்த சமயம் ஒரு காஃபி எடுத்து வந்து வச்சுட்டு உட்காந்துருவேன் வெரி நைஸ் ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரெசிபீஸ்ல யார் ஒரு ரெசிபி ஜாஸ்தி சமைச்சிருக்கீங்க உண்மையா சொல்லுங்க ரேவதி ஆண்டியா மல்லிகா ஆண்டியா ரேவதி ரேவதி ஆண்டியோட ரெசிபீஸ் வெரி நைஸ் ஓகே அவங்க சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் இந்த கடலை மாவு வெந்த கடலை மாவு கொஞ்சம் இதில் இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா அது வந்து சர்க்கரையோட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஓகே அந்த நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சைடில் கக்கிக்கிட்டு வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் மேலே வாசனைக்கு ஓகே ஸோ நம்ம ஹல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கிறது இதை சேர்த்துடலாம் ஓகே பெர்ஃபெக்ட் ஸோ நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாமா கண்டிப்பாக என்னங்க கடலை மாவு அல்வா செய்முறை ஒரு கடாயில் நெய் விட்டு கடலை மாவை லேசாக வறுத்து நெய் விட்டு நன்கு கலந்து அதனுடன் கொதிக்க வைத்த நீரை சேர்த்து நன்கு கலந்து அதனுடன் சர்க்கரை ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கிளறி நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து இறக்கினால் சூடான சுவையான கடலை மாவு அல்வா தயார் மேடம் இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க என்ன சீத்தல்லயே கூப்பிடலாம் அதுவும் இவ்வளவு அழகா அல்வா கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடறதுக்கு தான் அல்வா கொடுத்தேன் எஸ் சரியா இருக்குங்களா சூப்பர்பா இருக்கு தேங்க் யூ உண்மையாவே ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அல்வாஸ் ஐ ஹவ் ஹட் மஞ்சளமா உண்மையாவே இது ஒரு ஃப்ளேவர்ஸா இருக்கட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுவும் ஜென்ரலி நம்ம பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணுற அந்த கார்டமம் ஃப்ளேவர்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் பர்ஃபெக்டான பேலன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரம்பிச்சப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களோட சேனல்லையும் சரி நீங்கள் சமைக்கும் போதும் சரி பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக அதை சமைக்கலாம் இன்னைக்கு இந்த ரெசிபி கூட ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க இது ஈஸியாக காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் கூட அது ஈஸியாக பண்ணலாம் ரெண்டாவது வந்து இது வந்து இங்கே சென்னையில் பண்ணுறாங்க தெரியல கோதுமையில் அப்படி பண்ணுவாங்க இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் கரெக்ட் இங்க சென்னையில வந்து கோதுமை மாவு இந்த மாதிரி செய்யறாங்க ஆனா எதுவா இருந்தாலும் இதுதான் பேசிக் இது பண்றது நமக்கு பெர்ஃபெக்ட் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும் குக்கிங் ப்ராசஸா இருக்கட்டும் கரெக்டா கிளியரா திஸ் இஸ் டு திஸ் அப்படின்ற ரேஷியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லி கொடுத்ததுனால கண்டிப்பா பிக்னஸ்னால இதை சமைக்க முடியும் கண்டிப்பா சூப்பர் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ
எனக்கு இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவி அடுப்பங்கரை ஷோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதை மாதிரி இது மாதிரி புதுசாக வரவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். மஞ்சளம்மா தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகாக எங்களுக்காக சமைச்சதுனால. அடுப்பங்கரையிலேருந்து நீங்கள் போகும்போது எஸ்டைல் ஒரு டிசைனர் காஸ்ட்யூம் ஜுவல்லரி வழங்கும் 2000 ரூபீஸோட கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச்.